அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது பெண்கள் மீதான வன்முறைகளும் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களும் தினமும் தவறாமல் ஊடகங்களில் இடம்பெறுகிறது செய்த தவறிலிருந்து பணம் இருந்தால் வெளிவந்து விடலாம் அல்லது பல வருடங்கள் கழித்தே தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது தண்டனைகள் கடுமையாகாத வரை இந்த குற்றங்களை ஒருபோதும் தடுக்க முடியாது கொலைகாரர்களுக்கும் தொடர் கொலைகாரர்களுக்கும் வித்தியாசம் உள்ளது ஆத்திரத்தில் கொலை செய்பவர்கள் அல்லது திட்டமிட்டு கொலை செய்பவர்கள் ஒரே கொலையுடன் நிறுத்தி விடுவார்கள் ஆனால் தொடர் கொலைகாரர்கள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு இன்பமே கொலை செய்வதில் தான் இருக்கும் இப்படிப்பட்ட தொடர் கொலை சம்பவங்கள் இந்தியாவில் பல நடந்துள்ளன அந்த வகையில் இந்தியாவில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட சில தொடர் கொலைகாரர்களின் உரைய வைக்கும் பின்னணிகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் முதலில் ஆட்டோ சங்கர் இந்த பெயரை தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியாது இவனின் இயற்பெயர் கௌரி சங்கர் ஆரம்ப காலத்தில் சாதாரண சாராய வியாபாரியாக இருந்த இவனை இந்தியாவின் பயங்கரமான தொடர் கொலைக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவன் செய்த காரியங்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆறு மாத காலத்தில் சென்னை திருவான்மையூரை சேர்ந்த ஒன்பது இளம் பெண்களை கடத்தி கொலை செய்தான் ஆரம்ப காலத்தில் சினிமா பாணியில் கொலை செய்ய முயற்சித்தேன் என்று கூறிய ஆட்டோ சங்கர் தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு கடத்தப்பட்ட இளம்பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த சில அரசியல்வாதிகளுக்காக அவர்களை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டான் கைது செய்யப்பட்ட பின்னரும் மத்திய சிறையிலிருந்து தப்பித்த ஆட்டோ சங்கர் ஒடிசாவில் ரூர்கேலாவில் மீண்டும் கைது செய்யப்பட்டான் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சேலம் சிறையில் ஆட்டோ சங்கர் தூக்கிலிடப்பட்டான் அடுத்து சயனைடு மோகன் குமார் அல்லது சயனைடு மோகன் என்னும் கொலைகாரன் திருமணம் ஆகாத பெண்களை மயக்கி அவர்களுடன் உடல் உறவு கொண்டு அதன்பின் கருத்தடை மாத்திரைகள் என்று கூறி சயனைடு மாத்திரைகளை கொடுத்து கொன்றான் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மட்டும் இவனால் இருபது பெண்கள் உயிர் இழந்தனர் இந்த கொலை வெறியாட்டத்திற்கு செல்வதற்கு முன்பு அவன் ஒரு ஆரம்ப பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக இருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வங்கி மோசடிகள் மற்றும் பிற நிதி மோசடிகளிலும் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது இவனுக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அடுத்து தேவேந்திர சர்மா தேவேந்திர சர்மா ஒரு வெற்றிகரமான ஆயுர்வேத மருத்துவராக இருந்தான் ஆனால் இவனுக்கு ஒரு இருண்ட பக்கமும் இருந்தது விரைவான பக் அதிகரிக்கும் கார்களை உருவாக்க அவன் விரும்பினான் அதற்கு பின்னால் ஏற்பட்ட இரத்த கரைகளை பற்றி அவன் கவலைப்படவில்லை உத்தரப்பிரதேசம் குர்கான் மற்றும் ராஜஸ்தானில் பல கார்களை திருடியதுடன் அதன் டிரைவர்களை கொலையும் செய்தான் அவனது வாக்குமூலத்தின்படி சுமார் முப்பது முதல் நாற்பது ஆண்களை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அடுத்து நிதாரி கொலையாளிகள் நொய்டாவை சேர்ந்த பணக்கார தொழிலதிபர் மொனிந்தர் சிங் வீட்டு உதவியாக சுரிந்தர் கோலி இருந்தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நொய்டாவின் புறநகர் பகுதியில் இருந்த நிதாரி கிராமத்தில் காணாமல் போன குழந்தைகளின் மண்டை ஓடுகள் கிடைத்த வழக்கில் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் பல திருப்பங்கள் ஏற்பட்டன ஏனென்றால் இதில் கற்பழிப்பு நரமாமிசம் பெடோபிலியா மற்றும் உறுப்பு கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தன இதில் சில விஷயங்களில் உண்மை இருந்தது சுரேந்தர் கோலி ஐந்து படுகொலைகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனையில் உள்ளான் அதே விசாரணையில் பதினோரு தீர்க்கப்படாத கொலைகள் இருப்பதால் மோனிந்தர் சிங் பாந்தர் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் அடுத்து சார்லஸ் சோப்ராஜ் சார்லஸ் சோப்ராஜ் பிரபலமான கொலைக்காரர்களில் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை தென்கிழக்கு ஆசியாவின் சுமார் பன்னிரண்டு கொலை செய்தான் மற்ற தொடர் கொலையாளிகளை தனது வசதியான வாழ்க்கைக்காக மக்களை கொள்ளையடித்து விட்டு அதன் பின் அவர்களை கொலை செய்தான் அவனது வழக்கமான முறை என்னவென்றால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை முதலில் பெறுவதன் மூலம் அவர் முதலில் உருவாக்கிய பிரச்சனைகளில் அவர்களை மீட்டு பின்னர் அவர்களை மோசடி செய்வதாகும் அவன் கொன்ற இரண்டு பெண்களின் உடல்கள் மலர் பிகினியில் காணப்பட்டன இதனால் சோப்ராஜுக்கு பிகினி கில்லர் என்ற பெயரும் வந்தது கைது செய்யப்பட்ட இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை ஆயுள் தண்டனை அனுபவித்துவிட்டு பாரிசுக்கு சென்றான் அவனது கதையை புத்தகமாகவும் படமாகவும் எடுக்க பலரும் அவனை அடுகினர் அவன் இரண்டாயிரத்தி நான்கில் நேபாளத்திற்கு திரும்பினான் அங்கு அவன் மீண்டும் கைது செய்யப்பட்டான் அவன் இப்போது இரண்டாவது ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறான் அடுத்து மல்லிகா பெங்களூருவில் வசிக்கும் மல்லிகா என்ற பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை ஆறு பெண்களை கொன்றாள் இவளது கொலை செய்யும் முறை வித்தியாசமானதாக இருந்தது இவள் வீட்டு பிரச்சனைகளை சமாளிக்க சிரமப்படும் நடுத்தர வர்க்க பெண்களுக்கு உதவி செய்வது போல நடித்து அதன் பின்னர் அவர்களை சைனைடு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு அவர்களின் உடமைகளை கொள்ளையடிப்பாள் அவள் இரண்டாயிரத்தி ஏழில் கைது செய்யப்பட்டாள் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் மரண தண்டனை வழங்கப்பட்டது பின்னர் அது அந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது அடுத்து ரேணுகா சிண்டே மற்றும் சீமா கவிட் ரேணுகா சிண்டே மற்றும் அவரது சகோதரி சீமா கவிட் ஆகியோர் அவர்களது தாயார் அஞ்சரபாயால் திருடர்களாக வளர்க்கப்பட்டனர் குழந்தைகளை கொண்டு திருடுவது பாதுகாப்பானதாக இருக்கும் என்று அவர் திட்டம் தீட்டினர் எனவே இவர்கள் குழந்தைகளை கடத்த தொடங்கினர் அவர்களுக்கு தொல்லையாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ஆறு குழந்தைகளுக்கு மேல் அவர்களால் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்பு எத்தனை குழந்தைகளை மொத்தமாக கொன்றார்கள் என்பது அவர்களுக்கு நினைவில் இல்லை என்றும் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இப்போது மரண தண்டனையில் உள்ளனர் மேலும் அவர்கள் செய்த குற்றங்களுக்காக தூக்கிலிடப்படும் இந்தியாவின் முதல் பெண்கள் இவர்கள்தான் அடுத்து இவரின் கதை தீரன் திரைப்படத்தை போன்றதாகும் எண்களை அடிப்படையாக கொண்டு கணக்கிட்டால் இவர் தான் இந்தியாவின் மிகப்பெரிய கொலையாளி ஆவார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வரை தொள்ளாயிரத்தி முப்பதுக்கும் மேற்பட்டவர்களை கொன்றதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் ஆனால் அவர் நூற்றி இருபத்தி ஐந்து கொலைகளை மட்டுமே செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் மத்திய இந்தியா முழுவதும் தனது குழுவுடன் இவர் பயணம் செய்தார் பயண குழுக்களை கொள்ளையடிப்பதற்கு முன்னால் அவர்களின் கழுத்தை தங்களின் கட்சி கொண்டு நெறித்து கொலை செய்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு இவர் தூக்கிலிடப்பட்டார் அடுத்து ஸ்டோன்மேன் கில்லர் இது இந்திய வரலாற்றில் மிகவும் பிரபலமற்ற தீர்க்கப்படாத கொலைகளில் ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பம்பாயில் வசிக்கும் ஒன்பது பேர் ஒரே முறையில் கொல்லப்பட்டனர் கொலை செய்யப்பட்டவர்களின் தலை ஒரு கனமான பொருளால் நசுக்கப்பட்டு கொல்லப்பட்டது கல்கத்தா செய்தித்தாள் இந்த தொடர் கொலைகாரனுக்கு ஸ்டோன்மேன் என்று பெயர் வைத்தது இன்று வரை அந்த கொலைகளை யார் செய்தது என்று கண்டறியப்படவில்லை அடுத்து பீர்மேன் இது இந்த பட்டியலில் மிகவும் வித்தியாசமானதாகும் அக்டோபர் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி ஏழுக்கு இடையில் மும்பையில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்ட அனைவருக்கும் பக்கத்தில் ஒரு பீர்பாட்டில் இருந்தது எனவே இதனை தொடர் கொலைகள் என்று காவல்துறை முடிவு செய்தது ஜனவரி இரண்டாயிரத்தி எட்டில் ரவீந்திர கண்ட்ரோல் ஏழாவது கொலைக்கு தண்டனை பெற்றார் பின்னர் இரண்டு பீர்மன் கொலைகளும் அவர் மீது சுமத்தப்பட்டது ஆனால் ஆதாரங்கள் இல்லாததால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் அனைத்து குற்றங்களில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார் அவர் இப்போது மும்பையில் ஒரு உணவகத்தை வைத்திருக்கிறார் அதே சமயம் பீர்மன் மர்மம் இன்னும் தீர்க்கப்படாமல் தான் உள்ளது அடுத்து அமர்தீப் சதா இந்த கொலையை நம்புவது மிகவும் கடினம்தான் ஏனென்றால் இந்த தொடர் கொலைகாரனுக்கு கொலை செய்த போது வயது வரும் எட்டு மட்டும்தான் பீகார் பகுசரா என்ற இடத்தில் மூன்று இளம் குழந்தைகளை கொலை செய்ததற்காக கைது செய்யப்பட்ட போது அவனுக்கு வயது எட்டு இவன் கொலை செய்தது அவரது உறவினரின் ஆறு மாத குழந்தை அவரது சொந்த எட்டு மாத சகோதரி மற்றும் பக்கத்து வீட்டுக்காரரின் மகளான ஆறு மாத குழந்தை முதல் இரண்டு கொலைகள் குறித்து அவனது குடும்பத்தினருக்கு தெரிந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவர்கள் போலீசாரை அணுகாமல் தங்கள் குடும்பத்திற்குள்ளேயே வைத்துக் கொண்டார்கள் ஆனால் அமர்தீப் பக்கத்து வீட்டு குழந்தையை கொன்றபோது போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அமர்தீப்பை கைது செய்து கொலை செய்ததற்கான காரணத்தை கேட்டபோது அவன் சிரிக்க மட்டுமே செய்தான் நன்றி